பிரைஸ்லாட் குக்கிங் ட்ரைனிங் ஃபார் யூத்ஸ் பகுதிக்காக அன்பினிய வாழ்த்துக்களுடன். சனிக்கிழமைக்குரிய டுடே ஸ்பெஷல் உணவில் மருந்து பகுதிக்காக இதோ மருத்துவ குணம் நிறைஞ்ச மூலிகையாக தேர்வு செஞ்சுருக்கிறது கருகப்பிள்ளை. அந்த கருகப்பிள்ளையை வச்சு அரசாங்கத்தில் இலவசமாக கிடைச்ச அரிசியில் ஈடு இணையற்ற சத்துள்ள ஊட்டச்சத்துக்களும் புரதச்சத்துக்களும் அதிகம் நிறைஞ்ச ஒரு தோசை மாவு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது இதை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இதை பாருங்களேன், மாவு அரைச்சிருக்கிற பக்குவம் இதோ கொரகொரப்பாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த பக்குவம் போதுமானது, இதை விட ரொம்ப வலுவழுப்பாக இருக்கக்கூடாது. ஓகே, இதை தோண்டிக்கிடலாம் சுட்டீஸ். ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் இதற்கு தேவையான மூலிகைகளை சேகரிக்கிறதும் அப்புறம் அந்த சேகரிக்கப்பட்ட மூலிகை பொருட்களை எந்த மாதிரியெல்லாம் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு அதனுடைய சுத்திகரிப்பு முறைகளையும் பார்த்தாச்சு, மாவு அரைக்கிறது வரைக்கும் கூட பார்த்தாச்சு. ஸோ இந்த செகண்ட் பார்ட்டில் இந்த மாவை தோண்டி வச்சுக்கிடலாம். இது வந்து ரொம்ப புளிச்சிட வேண்டாம், பொங்கினால் போதுமானது. உதாரணத்துக்கு சாயந்தரம் மாவாட்டி காலையில் நம்ம இட்லி தோசை ஊற்றுறோம் இல்லையா, அந்த டைம் ஏதுவானது. ஓகே, இதை ஃபுல்லாக தோண்டி எடுத்துக்கிடலாம் சுட்டீஸ். சரி சுட்டீஸ், மாவு எல்லாத்தையும் கிண்ணத்தில் மாற்றி எடுத்தாச்சு. ஸோ மூடி வச்சுக்கிடலாம். அப்புறம் பாருங்கள், கிரைண்டரை கழுவி எடுத்த அந்த தண்ணீரை கூட இதோ தனிப்பட்ட முறையில் வச்சுருக்கிறேன். இது வந்து வேஸ்ட்டு கிடையாது. எங்கள் வீட்டு பூச்செடிக்கு அரிசி கழுவுற தண்ணியை காட்டிலும் 1000 மடங்கு வீரியமான இது உரம். ஓகே, அதனால தான் அந்த தண்ணீரை தனிப்பட்ட முறையில் பிரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். மேலும் பாருங்கள், அந்த கிரைண்டரோட அந்த இடுக்கில் இருந்த இதோ கசடு மாதிரி திப்பி திப்பியாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் தனியாக எடுத்துடணும். கண்டிப்பாக இதை வந்து மாவோடு சேர்த்து கலக்கவே கூடாது. ஸோ இதையும் இதோ இந்த காம்பு தோல் இது எல்லாத்தையுமே பூச்செடிக்கு உரமாக போட்டுடலாம். பாருங்களேன், இதை கழுவுறப்ப தெரியும் எவ்வளோ ஒரு சக்க சக்கையாக வருதுன்னு. பாருங்களேன், அந்த கருகப்பிள்ளையில் அந்த பச்சை மிளகாயில் இருக்கிறதான சக்கைகள்லாம் அப்படி ஒதுங்கி வந்துடும். ஸோ இந்த நாறு இந்த சக்கையை போய் மாவோடு சேர்த்து போட்டு கரைச்சால் தோசையோட பக்குவத்தை கெடுத்துடும். அதனால் இதை வேஸ்ட் பண்ணிவிடுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இது வேஸ்ட்டு கிடையாது, எங்கள் வீட்டு பூச்செடிக்கு இது உரம். ஓகே ஓகே சுட்டீஸ், இந்த மாவு வந்து ஆட்டின உடனே தோசைக்கல்லில் வார்த்து எடுக்கணும் அப்படின்னா கூட ஒரு முடி லெமன் அல்லது ஒரு கப் தயிர் கலந்து ஊற்றி எடுக்கலாம். அப்படி இல்லையா, இந்த மாவோட பக்குவத்தை பாருங்களேன், இப்படி தொட்டு எடுத்தால் கையில் ஒட்டி தனியாக வருது பாருங்கள். இந்த உளுந்த மாவெல்லாம் ஆட்டினோன்னு அப்படி பஞ்சு மாதிரி கையில் ஒட்டி வரும், அந்த பக்குவத்துக்கு இது வருது. ஸோ இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கிற மாவு பொங்கி வரணும். ஸோ புளிக்கக்கூடாது, இது வந்து எக்காரணம் கொண்டோ புளிச்சிடக்கூடாது. இட்லி மாவு மாதிரி தோசை மாவு மாதிரி புளிச்சிடக்கூடாது, ஆனால் பொங்கி வரணும். ஸோ அது பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குறைஞ்சது ஒரு 4 hours அல்லது 4.5 hours இருந்தால் கூட போதுமானது. மூடி வச்சுக்கிடலாம். கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு இதை பாதுகாத்து பராமரிக்கக்கூடாது. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் எல்லாத்தையும் அந்த கரண்ட்டு வந்து அதை கொன்றுன்னே சொல்லலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த உளுந்தம்பருப்பு பாசிப்பருப்பு துவரம்பருப்புக்குரிய அந்த ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல்லே போயிடும். அது ஃப்ரிட்ஜில் வச்சாலேவும் அந்த ஸ்மெல்லும் போயிடும். அதே மாதிரி அந்த டேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, கருவேப்பிலைக்குரிய அந்த டேஸ்ட் மாதிரி ஏதோ இலதலையை போட்டு அரைச்சது மாதிரி அந்த டேஸ்ட்டவே மாற்றி கொடுத்துடும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு பாதுகாத்து பராமரிக்க வேண்டாம். உடனே ஆட்டி கூட லெமன் கலந்தோ அல்லது தயிர் கலந்தோ வார்த்தெடுத்து சாப்பிடலாம். இல்லையா, ஒரு 5 hours வெயிட் பண்ணி கூட நம்ம வார்த்தெடுத்து சாப்பிடலாம். எக்காரணம் கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி அளவு ஆட்டிக்கோங்க, நிறைய ஆட்டி மாவை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, வெயிட் பண்ணலாம். ஓகே சுட்டீஸ், இதற்கிடையில் இதோ சாம்பாரும் ரெடியாக இருக்கிறது பார்க்கலாமா. இதோ சூடான சுவையான ஆரோக்கியமான சாம்பார் ரெடியாக இருக்கிறது. சாம்பார் தான் எடுத்துக்கிடணும் அப்படின்னு இல்லை, சட்னி கூட ரெடி பண்ணிக்கிடலாம். ஆனால் இரவு நேரங்களில் அது தேங்காய் சட்னியாக இருந்தால் அது ஒரு மாதிரி நெஞ்ச கரைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பசங்களும் சொல்லுவாங்க, வீட்டில் பெரியவங்களும் சொல்லுவாங்க. ஸோ சாம்பாரே வச்சாச்சு. ஓகே, இப்போ இதோ ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு,
பாருங்க, தயிரும் தயார் நிலையில் இருக்கிறது. இவ்வளோ மாவையும் கலந்துக்கிட வேண்டாம், கொஞ்சம் மாவை பிரித்து எடுத்துக்கிடலாம். தேவைக்கு மட்டும் சாம்பிளுக்காக இப்போ செய்து காண்பிக்க போகிறேன் சுட்டீஸ். அப்புறம் மீத மாவை வந்து தேவை ஏற்படும் போது கலந்து எடுத்துக்கிடலாம். இதோ சூடான சுவையான ஆரோக்கியமான சாம்பார் ரெடியாக இருக்கிறது. சாம்பார் தான் எடுத்துக்கிடணும் அப்படின்னு இல்லை, சட்னி கூட ரெடி பண்ணிக்கிடலாம். ஆனால் இரவு நேரங்களில் அது தேங்காய் சட்னியாக இருந்தால் அது ஒரு மாதிரி நெஞ்ச கரைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பசங்களும் சொல்லுவாங்க, வீட்டில் பெரியவங்களும் சொல்லுவாங்க. ஸோ சாம்பாரே வச்சாச்சு. ஓகே, இப்போ இதோ ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு. பாருங்கள், தயிரும் தயார் நிலையில் இருக்கிறது. இவ்வளோ மாவையும் கலந்துக்கிட வேண்டாம், கொஞ்சம் மாவை பிரித்து எடுத்துக்கிடலாம். தேவைக்கு மட்டும் சாம்பிளுக்காக இப்போ செய்து காண்பிக்க போகிறேன் சுட்டீஸ். அப்புறம் மீத மாவை வந்து தேவை ஏற்படும் போது கலந்து எடுத்துக்கிடலாம். ஓகே, இந்த சூழ்நிலையில் இந்த மாவை தொட்டு பாருங்களேன், கையில் வந்து அப்படியே அப்பிக்கிட்டு வந்தது பார்த்தீங்களா, அந்த சூழ்நிலை இருக்காது. லைட்டாக தொடுறப்ப அந்த மாவோடைய அந்த கரைசல் வந்து விரலில் படுதே ஒழிய மற்றபடி அப்படியே அப்பிட்டு இப்படி மாவை அப்படி அப்பிட்டு வரல. இதுதான் சரியான பக்குவம் தோசை வார்த்து எடுக்கிறதுக்கு. ஓகே சுட்டீஸ், இப்போ பாருங்கள், 140 கிராம் தயிரோடைய அளவு. ஆனால் இதில் நான் கொஞ்சம்தான் எடுத்துருக்குறேன், இந்த பாக்கெட்டில் பாதி கூட எடுக்கலை, கொஞ்சம் கம்மியாகவே தான் எடுத்துருக்குறேன். ஸோ இதை கலந்துக்கிடுறப்ப தான் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கிடணும். பாருங்கள், அரை டம்ளர் கிட்ட மட்டும் நான் தண்ணீர் எடுத்துக்கிடுறேன். இதை வந்து ரொம்ப தோசை மாவு பக்குவத்துக்கும் தண்ணீர் விட்டு கரைச்சிட வேண்டாம், கொஞ்சம் இட்லி மாவு பக்குவத்தில் எடுத்துக்கிட்டால் நல்லா. பாருங்களேன், அப்படி சாஃப்டாக இருக்கும் அந்த மாவு, பார்க்கையிலே வந்து அப்படி பஃபியாக அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா பருப்புக்கள்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும். மேலும் பச்சரிசி சேர்த்துட்டதுனால அது வந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் நல்லா இந்த வெள்ளை ஆப்பம் பணியாரம் அதெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரியான பக்குவத்துக்கு நல்லா முருகலாக ரோஸ்டடாக எடுக்கிறதுக்கு வரும். ஓகே, ஒரு டம்ளர் தண்ணீருமே சேர்த்தாச்சு. மாவை ரொம்ப போட்டு அடித்து கலக்கக்கூடாது சுட்டீஸ், இந்த மாதிரி கலந்து மட்டும்தான் விட்டுக்கிடணும். பார்க்கையிலே தெரியும் ஒரு கொரகொரப்பான ஒரு அமைப்பில் மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் ரோஸ்டடாக வரும். இதை வந்து ஊத்தப்பம் போல் ஆப்பம் போல் ஊற்றியும் எடுத்துக்கிடலாம், இல்லை ரோஸ்ட் தோசை ரோஸ்ட் பண்ணுறோம் இல்லையா அது மாதிரியும் ஊற்றிக்கிடலாம். ஓகே, இப்போது தோசைக்கல் காயிற வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம், ஏன்னா இன்னுமே அந்த பாருங்களேன் இந்த ஈரப்பதம்லாம் இருக்கிறது. ஸோ இது வந்து தோசை ஊற்றுறக்கு தயாராகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கூட கொஞ்சமாக வெல்லம், நாட்டு சக்கரை, கருப்பட்டி ஏதாவது இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிடணும் சுட்டீஸ். ஓகே சுட்டீஸ், இதோ வெல்லம் இருக்கிறது. இதை வந்து நான் கரைச்சி கொஞ்சமாக, அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தட்டி போட்டு கரைசலாக எடுத்துக்கிட போகிறேன். இதோ வெள்ளக்கரைசல் இவ்வளோ எடுத்துருக்குறேன். ஸோ இதை வந்து மாவோடு சேர்த்து கரைச்சிக்கிடலாம். ஓகே சுட்டீஸ், அந்த வெள்ளைப்பாகு கரைசலையும் இதோட நான் கலந்துட்டேன். இப்போ பாருங்களேன், இதில் உரப்பு, உப்பு, புளிப்பு, இன்னும் சொல்லப்போனால் தோப்பும் கூட இதில் சேர்ந்து தான் இருக்கிறது. அப்புறம் இதற்கு மேலே கசப்புங்கிற ஒரு சுவை மட்டும் தவிர்க்கப்பட்டதாக இருக்கிறது, அதனால தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது. ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறப்போ அந்த கசப்புக்குரிய சுவையும் இதில் சேர்ந்துடுது. கண்டிப்பாக எக்காரணம் கொண்டும் ஜீனி சேர்க்கக்கூடாது. ஒயிட் சுகர் ஜீனி சேர்க்கிறது இந்த மெடிசனை ஃபுல்லாக முறிக்கிறதுக்கு சமம் கூட எடுத்துக்கொள்ளலாம். எங்கள் வீட்டில் பெரியவங்க சொன்னது இதற்கு வந்து இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ இன்னும் சொல்லணும்னா பனங்கற்கண்டு இருந்தால் கூட சேர்த்துக்கிடலாம். விசேஷம் தேன் இருந்தால் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். ஓகே, இப்போ வார்த்தை எடுக்கலாம் சுட்டீஸ்.
ஓகே சுட்டீஸ், என்ன சேர்த்துக்கிடலாம்? பாருங்களேன், அவங்களையும் வெந்துட்டது. இந்த மாதிரி தடவி எடுத்துக்கிடலாம். கலர் பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு அழகான கலரில் இருக்கிறதுன்னு. ஃபுல்லாக இந்த கலர்ஸ் ஃபுல்லாக எடுத்தாச்சு, இப்போ திருப்பி போட்டுக்கிடலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் பார்த்தீங்களா, சென்ட்ரலாம் நல்லாவேவும் தேங்காய் மாதிரி, சுற்றிலுமேவும் ஒரு எல்லோ கலந்து ஒரு ரேடியம் க்ரீன் மாதிரி. ஓகே, இப்போ கொஞ்சம் நெருப்பை கூடுதலாக வச்சுக்கிடலாம். மறுபடியும் திருப்பி பார்க்கலாம். பாருங்களேன், சென்ட்ரில் மட்டும் கொஞ்சம் வெந்து தெரியுது, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மாவாகவே இருக்கிறது. ஓகே சுட்டீஸ், இப்போ நெருப்பை குறைச்சி வச்சுக்கிடலாம், தோசை எடுத்துடலாம். ஓகே நெக்ஸ்ட், மாவு பாருங்களேன் அப்படியும் நொர நொறையாகவும், உங்களுக்கு தெரியும் இதில் எக்ஸ்ட்ரா வினிகர் அது மாதிரிலாம் எதுவும் சேர்க்க கிடையாது, ஸோ அவ்வளோ ஹைஜீனிக்கானது. செயற்கையான முறையில் புளிக்க வைக்கப்படாததுனால, முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் இருக்கிறதுனால உடலுக்கு இது அவ்வளோ ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய மெடிஷனாகவே இருக்கிறது. ஸோ உணவில் மருந்து பகுதியில் இவ்வளவாய் ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்குது பாருங்களேன். இதுக்கு தேங்காய் சட்னி, இட்லி பொடி, அப்புறம் தேன் கூட தொட்டுக்கிடலாம், அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும். சூடான, சுவையான, அழகான, ஆரோக்கியமான ஒரு டிஃபன். ஓகே, இந்த மேல் பகுதிகளை இப்படி தடவி விடுறதுனால ஒரு பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். தடவியாச்சு சுட்டீஸ், இதில் அட்ராக்டிவாக இருக்கிறதேவும் இந்த கலர் தான். இப்படி வார்த்தை எடுக்கிற பொழுது இதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஸ்மெல் இருக்கு பாத்தீங்களா, அவ்வளோ ஒரு அப்படியே நம்மளுடைய நாவில உமிழ்நீரை சுரக்கக்கூடிய ஒரு ஸ்மெல்லு. அப்படியே ஊத்தி ஊத்தி வைக்கையிலே பிச்சு பிச்சு வாயில போட்டுருவோமா அப்படின்னு நினைக்கும்படியான ஒரு ஸ்மெல்லு. எண்ணெய் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறவங்க எண்ணெயை தவிர்த்துக்கிடலாம், எண்ணெய் ஊத்தி தான் அப்படி பண்ணணும்னு இல்லை, எண்ணெய் ஊத்தாம கூட எடுத்துக்கிடலாம்.
நெக்ஸ்ட் இந்த மாவுல வந்து அந்த ஒரு பிசு பிசுப்பு தன்மை இல்லாம அப்படியே எடுத்து நல்லா கடிச்சு சாப்பிடும்படியாக கூட இருக்கும். இதனுடைய மனம் மட்டும் இல்லை, சுவையுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சாட்டர்டேக்குரிய டுடே ஸ்பெஷலை இவ்வளவாய் ஆசீர்வதித்த கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள். தேங்க்யூ ஜீசஸ். மேலும் இந்த மாதிரியான தோசையை அடிக்கடி வீட்டில் செஞ்சு சாப்பிட்றப்போ இந்த மாவில் பெரும்பகுதியாக கருகப்புல சேர்த்துருக்குறோம். ஸோ கருகப்புல சேர்க்கிறதுனால முடி வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை, உடலில் இருக்கக்கூடிய பிளட்ல ஹீமோக்ளோபினோடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு சரியான மெடிசனாக பயன்படுது. மேலும் பச்சை மிளகாய் அப்படி பச்சையாகவே சேர்த்துருக்கிறதுனால, வதக்காமல் வேக வைக்காமல் அந்த மாதிரி பண்ணாமல் பச்சையாகவே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால கண்ணுக்கு தேவையான கண் பார்வையை துரிதப்படுத்தக்கூடிய வைட்டமின் அதில் நிறையா இருக்குது. அப்புறம் பருப்புக்கள் எல்லாம் அப்படியே சேர்ந்துருக்கிறதுனால, ஸ்பெசிஃபிக்காக உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால இதயம் பலகீனப்படாமல் பலப்படுகிறதற்கு இது ஒரு மெடிசனாக பயன்படுது. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னதான் பச்சரிசி உடல் உஷ்ணத்தை கலப்பினாலும் கூட புழுங்கரிசியும் அதற்கு சமமாக சேர்த்துருக்குறோம். இது எல்லாத்தையும் சேர்க்குறப்போ கொஞ்சமாக வெந்தயம் தேவை ஏற்பட்டால் போடலாம். ஆனால் அந்த வெந்தயத்தினுடைய ஸ்மெல்லு வந்து இந்த பருப்பு கருகப்பில்ல இதில் இருக்கிறதான மற்ற எல்லா ஸ்மெல்லையும் சேஞ்ச் பண்ணிடும். அதனால தான் இதில் நான் தவிர்த்துருக்கிறேன் சுட்டீஸ். மேலும் வெந்தயம் சேர்க்கிற அளவுக்கு இதெல்லாம் வெந்துருச்சா, இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது. வெந்தயம் சேர்க்கிற அளவுக்கு இதில் தேவை இல்லை, ஏன்னா உடல் குளிர்ச்சிக்காக தான் வெந்தயம் சேர்க்கிறோம். வெந்தயத்திற்கு பதிலாக இதில் ஆமணக்கு விதை சேர்த்துருக்குறேன். ஸோ ஆமணக்கு விதை எவ்வளோ ஹீட்டில் இருக்கிறவங்க கூட, இந்த டிரைவர் கண்டக்டர் இந்த மாதிரி பஸ்ஸில் போய் வர்றவங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் உடல் வந்து இயல்பாகவே உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அப்புறம் சோஃபாவில் சேர்லேயே அதிக நேரம் அமர்ந்து வேலை செய்கிறவங்களுக்கும் உடல் சூடு அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி அதிகப்படியான உடல் சூடில் இருக்கிறவங்க இந்த காலங்களில் விளக்கெண்ணெய் சம்மந்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் விளக்கெண்ணெய் சார்ந்த உணவு பதார்த்தங்கள் நிறைய செய்திருக்கிறாங்க, புசிச்சிருக்கிறாங்க. நம்மளுக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் இப்போ அந்த ஸ்மெல்லே ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் ஆயிட்டது. அதனால இந்த மாதிரி ஆமணக்கு முத்துக்களை மாவோடு சேர்ந்து கலந்து அரைக்கிறப்போ எப்படியாப்பட்ட உடல் சூடும் தணியும். அப்போ உடல் வெக்கை குறையிறப்போ கண்களின் எரிச்சல் உச்சந்தல் அப்படியே ஒரு சைடாக பெயின் ஏற்படுறது, அந்த மாதிரி தலைவலியிலிருந்து உச்சி முதல் பாதை வரை இருக்கிறதான சகல வலிகளையும் நிவாரணம் பண்ணக்கூடிய ஒரு நிவாரணியாக இந்த மாவு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது. ஸோ இப்படியாப்பட்ட அற்புதமான டிஃபனை உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து பழகுகிறதற்கும் ருசிக்கிறதற்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ நேயர்களே, தேங்க்யூ சுட்டீஸ்.